சித்திரம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதி ராஜா யோகி ராஜா பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சத் சரீதம் தமிழில் அத்தியாயம் 6. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சாய்ராம். பாபாவினுடைய 6வது அத்தியாயம். இதில் கீழ்கண்ட தலைப்புகள். முதல்ல, குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் பயன். ராமநவமி திருவிழா, இதில் முதல்ல உருஸ் விழா, சந்தனக்கூடு ஊர்வலம், அதனுடைய ஏற்பாடு, இறுதியாக மசூதியை பழுது பார்த்தல். இது எல்லாமே நம்ம ஒன்றின் கீழ் ஒன்றாக பார்க்க போகிறோம். முதல்ல, குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் பயன் விளைவு. எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ, இந்த உலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை அவர் பத்திரமாகவும் எளிதாகவும் அழைத்து செல்கிறார். சத்குரு அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வருவது நம்மளுடைய பாபா தான். பாபா மசூதிக்கு வெளியில் நின்றுட்டுருக்கிறாரு. அவருடைய வரம் நல்கும் திருக்கரங்களை ஒவ்வொருவர் மேலும் வைத்து ஆசீர்வாதம் செய்து உதி என்னும் திருநீரை ஒவ்வொருவருக்கும் இட்டு விடுறார். இந்த மாதிரி ஒரு குருவுடைய திருக்கரங்கள் அடியவர்கள் மேலே படும்போது நம்மளுடைய முன்ஜென்ம வினைகள் எல்லாமே நீக்கப்படுது. அது மட்டும் இல்லை, தீயினால் அழிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தீயினால் அழிக்க முடியாத ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே சத்குருநாதருடைய திருக்கரங்கள் படுவதின் மூலமாக அழிக்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நம்ம நினைக்கும் போது ஹேமந்த் பந்த் அவருடைய உள்ளம் நெகிழ்கிறது. அவர்களுடைய கண்ணீர் கண்கள்லேருந்து தாரை தாரையாக பொங்கி வழிகிறது. அப்படி நினைக்கும் போது அவருடைய எல்லா செயல்களிலும் சத்குருநாதரை அவர் பார்க்குறாரு. அவருடைய புனித நூல்களை படிக்கும் போதும், உரைநடைகளை வாசிக்கும் போதும், எழுதும் போதும், இப்படி எல்லா விதங்களிலும் பாபாவை அவர் உணர்கிறார். முதல்ல புனித நூல்களை அவர் படிக்கும் போதும், பாகவதம் படிக்கும் போதும், உத்தவ பாகவதம் படிக்கும் போதும், பாபா அவருக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணராகவே காட்சி கொடுக்கிறார். உரைநடைகளை வாசிக்கும் போது கதைகளாகவும் விளக்கங்களாகவும் அவருக்கு புரிய வைக்கிறார். அடுத்து அவர் எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு வார்த்தைகளாகவும் வாக்கியங்களாகவும் பாபாவே உதவி செய்கிறார். இந்த மாதிரி ஒரு சீடனுடைய அகங்காரம் மேலே எழும்போது சத்குருநாதர் அந்த அகங்காரத்தை கீழே அழுத்தி அவருடைய சக்தியை கொடுத்து அடியவர்களுக்கு பேறுகளாகிய அறம், பொருள், இன்பம், வீடு அனைத்தையும் அடைய அவர் உதவி செய்கிறார். பகவானை நம்ம 4 வழிகளில் அடைய முடியும். கர்மம், ஞானம், யோகம், பக்தி. இதில் பக்தி வழி ரொம்ப ரொம்ப சிறந்தது, ஆனால் மிக கடினமானது பயிற்சி. இந்த பக்தி வழி முட்கள், பள்ளங்கள், படுகுழிகள், பாறைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருது. இருந்தாலும் பகவானுடைய பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால அவைகள் எல்லாத்தையுமே நாம் விளக்கி நம்மளுடைய பிரம்மத்தை அடைய முடியும். பிரம்மம், மாயை, தத்துவம், இது எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். பாபாவினுடைய அமுத மொழிகள், உணவு உடை இவற்றை பொறுத்த மட்டில் என்னுடைய அடியவர்கள் வீட்டில் எந்த விதமான குறையும் வறுமையும் இல்லாமையுமே என்றென்றைக்குமே இருக்காது. அடியவர்களுடைய ஆவலை கவனிப்பதே என்னுடைய சிறப்பியல்பு. இதையே தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலும் சொல்கிறாரு. உணவுக்காகவும் உடைக்காகவும் அதிகம் சிரமம் எடுத்துக்க வேண்டாம். உலக கௌரவங்களுக்காக வழி தவறி போக வேண்டாம். கடவுளுடைய சன்னிதானத்தில் கௌரவத்தை தேடுங்க. உடல் சார்ந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஐம்புலன்களையும் அடக்கி மனதையும் அடக்கி கடவுளிடம் பக்தி செலுத்துங்கள். இது பாபாவினுடைய அமுத மொழிகள். அடுத்து தலைப்பு, ராமநவமி விழா கொண்டாட்டம். இந்த ராமநவமி விழா கொண்டாடுறதுக்கு முன்னாடி உருஸ் விழா, சந்தனக்கூடு விழா, அதன் ஏற்பாடுகளை நாம் பார்க்க போகிறோம். உருஸ் விழா 1897 ஷீரடியில் கொண்டாடப்பட்டது. இதில் எப்படி நம்மளுடைய கோபால்ராவ் குண்ட் அவர் எப்படி இந்த ராமநவமி விழாவுக்கு முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போட்டார் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம்.
இதை பற்றின அதிகமான விவரங்களில் நம்மளுடைய சாயிலீலா சஞ்சிகையில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. 1925 அதாவது 197 பக்கம் நம்மளுடைய கோபர்காவன் தாலுக்கால நில அளவை துறை சர்வேயராக இருந்தவர் தான் கோபால்ராவ் குண்ட் என்பவர். அவருக்கு 3 மனைவிகளை திருமணம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார். பாபாவினுடைய அருளாலையும் ஆசையாலையும் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற வகையில் முஸ்லீம் ஞானியருடைய நினைவு தினத்தை கொண்டாடுற வகையிலும் அவர் வந்து ஒரு விழாவை ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்தார். அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை நம்மளுடைய தாத்தியா பாட்டில், தாதா கோத்தியா பாட்டில், ஷாமா இவர்களோடு எல்லாரோடையும் விவாதம் செய்து ஒரு முடிவுக்கு வராங்க. நாம் இந்த விழாவை கொண்டாடலான்னு இதை பற்றின ஒரு விவரங்களை பாபா கிட்டையும் சொல்கிறாங்க. பாபாவும் ஆசீர்வாதம் கொடுக்குறார். இப்போது கிராமத்தில் எந்த விழா நடந்தாலுமே கலெக்டர்கிட்ட உத்தரவு நம்ம வாங்கணும். அப்போ கலெக்டர்கிட்ட நம்ம உத்தரவு வாங்க போகும்போது கிராமத்தில் இருந்த இன்னொருத்தர், அவருடைய பேர் குல்கர்ணி, அவரும் வைத்தியர் தான். பாபாவுக்கும் அவருக்கும் ஆகாது. ஏன்னா பாபாவை அவர் தப்பாக நினச்சிட்ருக்கிறாரு. ஏன்னா பாபா ஷீரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி உடல் நலக்கோளாறுகள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த குல்கர்ணி வீட்டுக்கு தான் போயிட்டு மக்கள் எல்லாருமே வைத்தியம் பார்த்துப்பாங்க. ஆனால் பாபா வந்துட்ட பிறகு பாபா தான் சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாபா கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அந்த வைத்தியம் செய்கிறதுக்கு யாருமே போகிறது கிடையாது. அதனால் அந்த குல்கர்ணிக்கு பாபாவை பார்த்தாலே சுத்தமாகவே பிடிக்காது. அதனால் இந்த விழா நம்ம கொண்டாடவே கூடாதுன்னு கலெக்டர்கிட்ட போயிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இருந்தாலும் இறுதியாக பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தினாலையும் இந்த உருஸ் விழா கொண்டாடுறதுக்கு முழு சம்மதம் கிடச்சிருச்சு. அடுத்து பாபா கிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம என்றைக்கு இந்த உருஸ் விழாவை கொண்டாடலாம் அப்படின்னு. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த உருஸ் விழாவை ஒரு ராமநவமி அன்னைக்கு நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ராமநவமின்றது இந்துக்களோட பண்டிகை, உருஸ்ன்றது முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த இரண்டு திருவிழாக்களுமே ஒரே நாளில் கொண்டாடப்பட்டது. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்து முஸ்லீம் ஒற்றுமை. பாபா அடிக்கடி வலியுறுத்தி கூறுவது, ஒரு ஞானிகள் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளுக்காக இந்த உலகத்தில் அவதரிக்கிறாங்க. எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சத்குருநாதரும் அதே ஒரு உண்மையான ஒரு எண்ணத்தோடு தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக இந்த இரு திருவிழாக்களையும் ஒரே நாளில் வைக்கலான்னு முடிவு செய்தாங்க எல்லாரும் சேர்ந்து. அடுத்து கிராமத்தில் விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க. கிராமம் ஷீரடி வந்து சின்ன கிராமம்தான். அங்கே தண்ணி பற்றாக்குறை பிரச்சனை இருந்துச்சு. அங்கே ரெண்டே ரெண்டு கிணறு தான் இருந்துச்சு. ஒரு கிணறு அது வத்தி போயிடுச்சு, தண்ணியே கிடையாது அந்த கிணத்துல. இன்னொரு கிணறுல உப்பு தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த கிணறுல பாபா மலர்களை தூவினதன் மூலமாக அந்த கிணறு நல்ல ஒரு சுவை மிகுந்த ஒரு தண்ணியாக மாறுச்சு. இருந்தாலும் அந்த கிணத்துல இருக்க தண்ணி போதுற தாத்தியா பாட்டில் வெளியிலேருந்து தண்ணி கொண்டு வர திருவிழாவுக்கு ஏற்பாடுகளும் அவர் செய்தார். நிறைய கடைகள், மல்யுத்தம் செய்கிறதுக்கான மேடைகள் எல்லாமே அமைக்கப்பட்டு ஷீரடி ஒரு பெரிய கோலாகலமாக திருவிழாவுக்கு ஆயத்தமாச்சு. அந்த சமயத்தில் கோபால்ராவ் குண்ட் சர்வேயராக இருக்கார் இல்லையா, அவர் நம்மளுடைய தாமுவண்ணா காசரை பார்க்குறார். அவருக்கு 2 மனைவிகள் கல்யாணம் பண்ணியும் அவருக்கு குழந்தை இல்லை. இருந்தாலும் பாபாவினுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதனால் அவர் கோபால்ராவ் குண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நீங்கள் ஒரு கொடி தயாரித்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பறம் மறுபடியும் நானா சாஹேப் நிமுன்கர் அவர்கிட்ட, நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட ஒரு நல்ல அழகான கொடி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது கொண்டு வந்து 2 கொடிகளுமே ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பாபாவால் துவாரகா மாயே என்று அழைக்கப்பட்ட மசூதியினோட 2 மூலைகளிலுமே நடப்பட்டது. அடுத்து அது இன்ன வரைக்கும் அந்த மாதிரி சம்பிரதாயங்கள் நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. அடுத்து நம்மளுடைய சந்தனக்கூடும் திருவிழா. இது நம்மளுடைய அமீர் ஷக்கர் தலால் அப்படின்றவரால் தொடங்கப்பட்டது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, தாளின்ற ஒரு பெரிய தட்டில் சந்தன குழம்பு, சந்தன பொடி எல்லாத்தையும் வச்சு முன்னாடி நறுமண, அதாவது நறுமணமான ஒரு ஊதுவத்தி, அதெல்லாம் புகைகள்லாம் சூழ பேண்டு வாத்தியங்கள்லாம் முழங்க ஊர்வலமாக கிராம வழியாக கொண்டு வந்து மசூதியில் இருக்க நிம்பார் அப்படின்ற ஒரு சுவரில் பூசுவாங்க, தெளிப்பாங்க. இது முதல் 3 வருஷம்
அமீர் சக்கர் அவர்களால் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு அவர்களுடைய மனைவியால் இது தொடர்ந்து செய்யப்பட்டது. ஒரே நாளில் இந்த சந்தனக்கூடு ஊர்வலமும் கொடிகளை கொண்டு வந்து ஊர்வலமாக கொண்டு வர்றதும் ஒரே நாள்லேயே ஷீரடியில் இன்ன வரைக்குமே நடந்துட்டுருக்கு. அடுத்த தலைப்பு ஏற்பாடுகள். நம்ம ராமநவமி திருவிழா எப்படி கொண்டாடுறது அப்படின்றதுக்காக உருஸ் விழா அதனுடைய சந்தனக்கூடு ஊர்வலம் எல்லாமே பார்த்தோம். ராமநவமி விழா அன்னைக்கு தான் நம்ம உருஸ் விழா சந்தனக்கூடு எல்லாமே நம்ம கொண்டாட போகிறோம். அதனால் அந்த ஷீரடியே ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷமான கோலாகலமான ஒரு இடமாக மாறிடுச்சு. வெளி ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நம்முடைய தாத்தியா பாட்டில் பார்த்துக்கிட்டார், தாத்தியா கோத்தி பாட்டில் பார்த்துக்கிட்டார். உள் நிர்வாகம், அதாவது சமைக்கிறது, வர அடியவர்களை கவனிக்கிறது, இந்த பூஜை வழிபாடுகள், இது எல்லாமே நம்மளுடைய சாயி சமஸ்தானத்தின் அதிதேவதை ராதா கிருஷ்ணமாயி அம்மா கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அம்மா ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக, அழகாக, பொறுப்பாக எல்லா வேலைகளையுமே செய்வாங்க. இது கூட மசூதி சுவரை கழுவுறது, தரையை துடைக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பாபாவுடைய அணையா விளக்கு துணி இருக்கு இல்லையா, அந்த துணி எரிஞ்சு ஃபுல்லாகவே சுவர் எல்லாமே கருப்பாக இருக்கும். அந்த சுவரை கழுவுறது, துணியை எடுத்து கழுவி வைக்கிறது, எல்லா பாத்திரங்களையும் சுத்தமாக கழுவி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அம்மா பத்திரமாக அழகாக எடுத்து செய்வாங்க. அப்புறம் அந்த மசூதியோட சுவர்களுக்கு கருப்பாக இருக்கலையா துணி எரிஞ்சு அந்த சுவர்களுக்கு எல்லாமே வெள்ளையடிப்பாங்க. இதெல்லாம் பாபா சாவடிக்கு போகிறதுக்கு முந்தின நாள் இரவில் அழகாக செய்து முடிப்பாங்க. இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா அன்னதானம் தான். நிறைய செல்வந்தர்கள் வந்து இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்தாங்க. அன்னதானத்துடைய மகிமையை பாபா எல்லாருக்குமே புரிய வச்சார். மேலும் பல அற்புதமான கதைகளையும் சுவாரஸ்யங்களையும் இனி வரும் நாட்களில் நாம் காண்போம். ஸ்ரீ சாயிகை பணிகம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.